எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். இலங்கையிலும் மேலும் பல பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்டன. கோவிட் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் இன்று காலை 6 மணி முதல் அமுலாக்கும் வகையில் மேலும் சிறு பிரதேசங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. கோவிட் பரவல் தடுப்புக்கான தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதன்படி ரத்தினபுரி, கம்பஹா, கொழும்பு மற்றும் நோரெலியா ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 5 கிராம சேவகர் பிரிவுகளுக்கு உட்பட்ட பிரதேசங்கள் இவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் கம்பஹா மற்றும் மாத்தளை மாவட்டங்களைச் சேர்ந்த 3 கிராம சேவகர் பிரிவுகளுக்கு உட்பட்ட பிரதேசங்கள் தனிமைப்படுத்தலிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தீவிரமான டெல்டா வைரஸ் தீர்வு தொடர்பில் வெளியாகியுள்ள புதிய தகவல். கோவிட்-19 வைரஸ் தொற்றின் தீவிரமான தீர்வுகளில் ஒன்றான டெல்டா தீர்வுக்கு உட்பட்டவர்களின் தொடர்பாளர்களுக்கு நோய் தொற்று ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசேல குணவர்தனவினால் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பினால் பாதிக்கப்பட்டவர்களின் தொடர்பாளர்களுக்கு இதுவரையில் நோய் தொற்று ஏற்பட்டதாக அவதானிக்கப்படவில்லை என அவர் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். எவ்வாறாக இருந்தாலும் இந்தியாவிலிருந்து வைரஸ் தொற்று திரும்பினால் பெரும் எண்ணிக்கையிலானோர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மிகவும் வேகமாக இந்த வைரஸ் தொற்று பரவும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை வைரஸ் தொற்றின் தீர்வுகளை கண்டறிவதற்கான ஆய்வுக்கூட வசதிகள் விஸ்தரிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அபிவிருத்திக்கு பதிலாக நாட்டை அழிக்கிறது அரசு, சஜித் குற்றச்சாட்டு. அரசு அபிவிருத்திக்கு பதிலாக நாட்டுக்கு அழிவை கொண்டு வந்துள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்த ஐக்கிய இளைஞர் சக்தியின் இன்றைய செயற்குழு கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, நாடு இப்போது நிதி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வங்குரோத்து நிலையை அடைந்துள்ளது. இலங்கை சர்வதேச கடன் சுமையால் வரலாற்றில் என்றுமில்லாத அளவு நெருக்கடி நிலையை சந்தித்துள்ளது. நாடு எதிர்கொண்டுள்ள இந்த பொருளாதார சரிவுக்கு தீர்வு காண அரசு தயங்கக்கூடாது என்பது முதலாவது அடிப்படையாக இருந்தாலும் அரசிடம் நாட்டை மீட்கும் வேலை திட்டம் ஒன்றும் இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். பிரேசில் நாடாளுமன்றம் வந்தாலும் ஒன்றும் நடக்கப் போவதில்லை. குமார வெல்கம. பிரேசில் ராஜபக்சே நாடாளுமன்றத்துக்கு திரும்பினாலும் ஒரு பலமான நாட்டை உருவாக்க முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் குமார் வெல்கம தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் பேசிய அவர், 2010 முதல் 2015 ஆண்டில் முந்தைய அரசாங்கத்தில் பிரேசில் ராஜபக்சே இருந்ததாகவும் அந்த அரசாங்கத்தில் அவர் நிதி மற்றும் பொருளாதார அமைச்சராக இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் அந்த அரசாங்கம் தோற்கடிக்கப்பட்டதாகவும் குமார வெல்கம தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்திலும் பிரேசில் ராஜபக்சே பொருளாதார மேம்பாட்டுக் குழுவின் தலைவராக செயற்படுகின்றார். எனினும் அன்றிலிருந்து அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்றும் குமார் வெல்கம கேள்வி எழுப்பியுள்ளார். பிரேசில் ராஜபக்சே திரும்பி வந்தால் நாட்டில் 1 அல்லது 2 சொத்துக்கள் விற்கப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் குமார் வெல்கம மேலும் தெரிவித்துள்ளார். வேகமாக பரவும் கோவிட்-19 தொற்று முடக்கப்படும் அபாய கட்டத்தில் மேல் மாகாணம். மேல் மாகாணத்தில் கொழும்பு, கம்பகா மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களில் கோவிட் தொற்று பரவல் ஏனைய பிரதேசங்களை விடவும் அவதானம் மிக்க நிலைமையில் உள்ளதாக புதிய சுகாதார அறிக்கையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொற்று நோய் விஞ்ஞான பிரிவினால் வெளியிடப்பட்ட கடந்த 7 நாள் அறிக்கைக்கு அமைய இந்த விடயம் வெளியாகியுள்ளது. அவ்வாறான நிலைமையில் டெல்டா வைரஸ் மாறுபாடு தொடர்பில் உரிய பாதுகாப்பின்றி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் அதிகாரிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இதன் மூலம் எதிர்வருகின்ற நாட்களில் முழு நாட்டுக்கும் மிகவும் அவதான மிக்க நிலைமை ஏற்படும் என்று அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். தற்போதைய நிலையில் மேல் மாகாணத்தில் தடுப்பூசி போடும் நடவடிக்கைகளை வேகமாக முன்னெடுக்க சுகாதார பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. பொறுப்பற்ற வகையில் செயற்பாடுகள் தொடருமாக இருந்தால் மேல் மாகாணம் முழுமையாக முடக்கப்படும் அபாயம் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கச்சிதமாக காய் நகர்த்தும் இந்தியா, மறந்தே போன இலங்கையர்கள். யாழ்ப்பாணத்தில் இந்தியா காலூன்றியுள்ளமை குறித்து ஏன் ஊடகங்கள் கவனம் செலுத்தவில்லை என ஊடகவியலாளர்களை கடிந்து கொண்ட சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க எதிர்க்கட்சியினருக்கே சீனா அச்சுறுத்தலாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். விமான நிலைய அபிவிருத்தி தொடர்பில் ஆராயும் வகையில் இன்று கலவிஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த அமைச்சரிடம் சீனாவின் ஆதிக்கம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போதே அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். இதன்போது தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், ஏன் நீங்கள் சீனா தொடர்பில் கேள்விகளை கேட்கின்றீர்கள்? இந்தியாவின் தலையீடு இல்லையா என நீங்கள் கேட்பதில்லையா? யாழ்ப்பாணத்தில் இந்தியாவின் தலையீடு குறித்து ஏன் கேட்பதில்லை?
இலங்கைக்கு சீனா பிரச்சனை இல்லை, எதிர்க்கட்சியினருக்கு தான் பிரச்சனை. சீனா தொடர்பில் எதிர்க்கட்சியே கதைத்துக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு எந்த நாடு உதவி செய்தாலும் அதனை பெற்று நாட்டை அபிவிருத்தி செய்யத்தான் நாம் முயற்சிக்கின்றோம். மட்டக்களப்பு விமான நிலையத்தின் அபிவிருத்திக்கு சீனா உதவி செய்யும் என்றால் அதனையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சரவை அந்தஸ்து பறிபோகும் நிலையில் முக்கிய அமைச்சர்கள் அரசாங்கத்துக்குள் ஏற்பட்டுள்ள முரண்பாடுகள் காரணமாக மிக விரைவில் அமைச்சரவையில் பாரிய மாற்றங்கள் ஏற்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. இதன்போது அமைச்சர்களான விமல் வீரவன்ச மற்றும் உதய கம்மன் பில ஆகியோரின் அமைச்சரவை அந்தஸ்து பறிபோக உள்ளதாக தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், சகல துறைகளிலும் பின்தங்கியுள்ள இலங்கை நாணய தாள்களில் அச்சிடுவதில் மாத்திரம் முன்னிலையில் வகிக்கிறது. கடந்த சில வாரங்களில் மாத்திரம் 11,680 கோடி ரூபாய், அதாவது 22.5 கோடி 5,000 ரூபாய் நாணய தாள்கள் அச்சிடப்பட்டுள்ளன. அத்தோடு அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் பாரிய அளவில் அதிகரிக்கப்பட்டுள்ளன. அரிசி விலை அதிகரிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் அரிசி மாஃபியாக்களிடம் அரசாங்கம் தலைவணங்கிக் கொண்டிருக்கிறது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். திங்கட்கிழமை முதல் நாடளாவிய ரீதியில் ஏற்பட உள்ள புதிய மாற்றங்கள். நாடளாவிய ரீதியில் நடைமுறைக்கு வருகின்ற வகையில் எதிர்வருகின்ற திங்கட்கிழமை முதல் புதிய சுகாதார வழிகாட்டல்கள் உள்ளடங்கிய சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்போவதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசேல குணவர்தன தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டின் தற்போதைய கொரோனா வைரஸ் சூழ்நிலையை மீளாய்வு செய்துள்ள நிலையில் இந்த புதிய வழிமுறைகளை உள்ளடக்கிய சுற்றறிக்கை எதிர்வருகின்ற 5ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளதாக மேல் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விசேட மருத்துவர் தம்மிக ஜாயல தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சின் விசேட தொழில்நுட்ப குழு நாட்டில் கொரோனா வைரஸ் பரவல் தொடர்பில் மேலாய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ள சுகாதார வழிகாட்டல்கள் முழு நாட்டுக்கும் மேல் மாகாணத்திற்கும் என தனியாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அதேவேளை மேல் மாகாணத்தில் தடை செய்யப்பட்டுள்ள நடவடிக்கைகளை மீறி செயற்பட்ட புடவை வர்த்தக நிறுவனங்கள் சுகாதாரத்துறையினரால் அறிவுறுத்தப்பட்டு பின்னர் மூடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளிலிருந்து இலங்கை வந்த 78 பேருக்கு COVID-19 தொற்று. வெளிநாடிலிருந்து திரும்பிய 78 இலங்கையர்கள் கோவிட் வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். PCR சோதனை முடிவுகள் நேற்று பெறப்பட்ட பின்னர் 78 இலங்கையர்களுக்கு தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து திரும்பிய ஏராளமான இலங்கையர்கள் கடந்த பல வாரங்களாக கோவிட் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். வளைகுடாவிலிருந்து வருகின்ற பயணிகளுக்கு அரசாங்கம் கடந்த திங்களன்று தடை விதித்தது. எனினும் இந்த நிபந்தனையின் கீழ் இந்த முடிவு நேற்று ரத்து செய்யப்பட்டது. இதன்படி கட்டார், ஓமான், பஹ்ரைன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், சவுதி அரேபியா மற்றும் குவைத் ஆகிய நாடுகளின் பயணிகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீடிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த நாடுகளிலிருந்து வருகின்ற அனைத்து பயணிகளும் புறப்படுவதற்கு 96 மணி நேரத்திற்குள் எதிர்மறையான PCR சோதனைகள் பெற்றிருக்க வேண்டும். பயணிகள் விமானத்தில் ஏறுவதற்கு முன்பு அந்தந்த விமான நிறுவனம் இதை உறுதி செய்ய வேண்டும். புறப்படுவதற்கு முந்தைய சோதனையாக ஆன்டிஜென் சோதனைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. PCR சோதனை அந்தந்த நாட்டில் உள்ள அரசு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனை ஆய்வகத்திலிருந்து QR குறியீடு பார் குறியீட்டை கொண்டு வழங்கப்பட வேண்டும் என்பது இதன் நிபந்தனையாக இருக்கிறது. பஸ்ஸில் வந்த பின்னர் நாமல் ஜனாதிபதியானால்தான் முடியும் என்பார் இம்ரான். பஸ்ஸில் வந்த பின்னர் நாமல் ஜனாதிபதியானால்தான் முடியும் என்பார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு தொடர்ந்தும் உரையாற்றிய அவர், கோட்டபாய வந்தால்தான் நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்றனர். அவரை மக்கள் ஜனாதிபதியாக்கினர். அதன் பின்னர் வியட் மகவும் 3/2 பெரும்பான்மையும் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது என்றனர். அதனையும் மக்கள் வழங்கினர். அதன் பின் 20 இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது என்றனர். அதுவும் நிறைவேற்றப்பட்டது. இவ்வாறு அவர்கள் கேட்ட அத்தனையும் வழங்கியும் அவர்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இப்போது பஸ்ஸில் இல்லாமல் முடியாது என்கின்றனர். அதன் பின்னர் நாமல் இல்லாமல் முடியாது, அவர் ஜனாதிபதியாக வேண்டும், சசீந்திர ராஜபக்சே இல்லாமல் முடியாது என கூறாமல் இலங்கையில் உள்ள அத்தனை ராஜபக்சேகளையும் பெசலுடன் சேர்த்து கொண்டு வந்து நாட்டை கட்டியெழுப்புங்கள். ஆனால் இவர்கள் யார் வந்தாலும் நாட்டை கட்டியெழுப்ப ராஜபக்சேக்களால் முடியாது. ஏனெனில் நாட்டை சீரழித்ததே அவர்கள்தான். பெசில் வந்தால்தான் முடியும் என்பதிலிருந்து ஜனாதிபதியும் அரசும் ஃபெயில் என்பதை அவர்களே மறைமுகமாக ஒப்புக்கொண்டு விட்டனர் என்றும் தெரிவித்துள்ளார்.